நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க இருக்கிறது அப்படின்னு உள்ள ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில வந்து இந்த எக்ஸாமினேஷனோட காலியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 9000 பிளஸ் வேகன்சிக்கான காலியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கான பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாக வந்து டிஎன்டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் டிஎன்டிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின் அப்டேட் வந்து கொரோனா குறைந்து வந்த காரணத்தினால வந்து இந்த வேலை வாய்ப்பின் அப்டேட் வந்து மார்ச் மாதம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து லாஸ்ட் ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 600,000 மேலே வந்து விண்ணப்பித்தாகவும் சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து. இது ஒரு ஜென்ரல் கேட்டகரி வந்து 500 ரூபாயாகவும் தாழ்த்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடி மக்களுக்கு வந்து 250 ரூபாயும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு. இந்த வேலை வாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் நடக்க இருப்பதாக வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொரோனா வந்து அதிகரித்து வர நிலைமையில் வந்து இந்த முறை வந்து கொரோனா கூடி வர நிலையில் வந்து காலேஜிலையும் இல்லைன்னா ஸ்கூலில் உள்ள கம்ப்யூட்டர் மூலமும் இந்த எக்ஸாமினேஷன் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. முதல் முதலாக வந்து டிஎன்டிஆர்பி டிஎன்டெட் எக்ஸாம் வந்து கணினியில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்க இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து அதிகபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன்டெட் எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வந்து மாற்றி வைக்கப்பட்ட நிலையில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வந்து கட்டாயமாக நடக்க இருப்பதாக வந்து டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் சீட்டில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்காமல் இருந்தாலும் கம்ப்யூட்டரில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் வந்து அதிகபூர்வமாக இப்போ அறிவிப்பாங்க. அறிவிக்கிறதுலேருந்து அந்த டேட்லேருந்து நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் கூட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மேலும் அப்டேட் வந்துன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.